உன்னதமான தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேதாம வகுப்பை நாம் துவங்கி இது 148வது வகுப்பில் உட்கார்ந்திருக்கிறோம். குறிந்தீர்களுதின முதலாவது நிருபத்தை நாம் துவங்கி இது 36வது சீரீஸ், 36 15வது அதிகாரம் இதுவரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த அதிகாரமாக இருக்கிறது. சபையிலே இருக்கக்கூடிய உபதேசத்தை குறித்ததான பிரச்சனைகளுக்கு பவுல் விளக்கத்தை கொடுத்து கொண்டு வருகிற அந்த வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம். 15வது அதிகாரம் 16வது அதிகாரமும் சபையில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் வித் டாக்டினல் எரர் என்கிற அந்த தலைப்பின் கீழே வகுக்கப்பட்ட ஒரு பகுதியாக அது இருக்கிறது. கடைசி வகுப்பில் நாம் ஒன்று குழந்தையர் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசித்து கடந்து சென்றோம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி, கடைசி சத்துரு, அதை நான் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் கொடுத்து விட்டு நான் அடுத்த பகுதியை கடந்து செல்கிறேன். கடைசி சத்துரு மரணம் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக உள்ள சத்துருக்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் கவனித்தோம். கடைசி சத்ரு மரணம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையிலே போவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் சத்ருக்கள், எதிரிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கடைசி எதிரி மரணம். அப்போது எல்லா எதிரிகளும், மற்ற எதிரிகள்லாம் என்னவாக இருக்க முடியும்? எது இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையிலே நம்மை போவது தடுக்கிறது என்பதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் ஆதாரமாக எடுத்தோம். மத்தேயு 24வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, மன்னிக்கணும், 14வது வசனம், மத்தேயு 24:14 வாசிங்க. அப்போது முடிவு வரும். அப்போ முடிவு வர்றதுக்கு முன்னதாக என்ன நடந்தது என்பதை தான் நாம் விழாவாரியாக அதை பைஃபர்கேட் பண்ணினோம். 4வது வசனத்திலிருந்து அது தொடங்குகிறதா இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சியாத அப்படின்னா ஒரு இருக்கிறதை மறைத்து வெளியே மாற்றி சொல்லும் பொழுது அது வஞ்சகம் என்று நாம் பார்த்தோம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இயேசு, நான் கிறிஸ்தவன் என்ற பெயரிலே நானே கிறிஸ்து, அதாவது நானே இரட்சகர், உங்களுக்கு தேவையான விடுதலையை நானே வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்லி ஒரு மத்தியஸ்தனை போல, தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் கிறிஸ்து என்று சொல்லியிருக்க இன்னொரு ஒரு படியை அவர்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணி கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு படியையும் அவர்கள் நானே கிறிஸ்து என்று சொல்லி ஒரு கொண்டு வருகிறார்கள். அது வஞ்சியாதபடிக்கு அநேகரை வஞ்சிப்பார்கள், நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற 5வது வசனம். 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதுலேயே சத்ரு, கடைசி சத்ருவில் இதை ஏன் உள்ளே கொண்டு வர வேண்டும்? என்ன நடக்கும்? நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், நாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு உண்டு. சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். உலக சமாதானம், நாட்டின் சமாதானம், பெரியவர்கள் சமாதானம், குடும்ப சமாதானம் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் பட்டியலிட்டு நாம் ஜெபித்தாலும், யுத்தங்கள், சண்டைகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் வரும், ஆனாலும் நீங்கள் விசுவாசத்திலே குன்றி போய்விடாமல் இருக்க வேண்டியது அது. ஒரு அந்த விசுவாசத்தை குன்றி போகும்பொழுது ஒரு சத்ரு அங்கே வருகிறது. ஏன்னா சில நேரம் நம்ம பயங்கரமாக ஊக்கமாக நம்ம ஜெபிப்போம், ஆனால் அங்கே தான் எதுக்காக ஜெபித்தோமோ அது நடக்காமல் போகும். உடனே நம்மளுடைய விசுவாசம் குன்றி போய்விடுகிறது. அது ஒரு சத்ருவாக அங்கே உள்ளே வந்து விடுகிறான். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதெல்லாம் சம்பவிக்கும், ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை அது ஒரு சத்ருவாக நமக்கு அது வருகிறது. நாம் அந்த விசுவாசத்தில் எப்படி நிற்கிறோம்? கேட்டது நடக்கலைன்னா உடனே பின்னாடி வாங்கிட்டு போகிறதல்ல. இது வந்து கம்பெனி இல்லை, நமக்கு கேட்டது கிடைக்கல உடனே ரிசைன் பண்ணிட்டு அடுத்த கம்பெனிக்கு போகலான்னு. நாம் கேட்டது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கப்பட்ட பாடம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலேருந்து அவர் ஜெபம் பண்ணுறார், எனக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கு, நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது. அப்போது
நாம் ஜபம் பண்ணுகிறோம், ஆனாலும் தேவனுடைய சித்தத்தின்படி அப்படிங்கிறத நம்ம விட்டு கொடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் சரியாக நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ விசுவாசத்தின் பரீட்சை, வேதத்தினுடைய கட்டளைகளை நாம் புரிந்து அதை சரியாக நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு சரியான புரிதலையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக 9வது வசனத்தில் நாம் பார்த்தோம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். கிறிஸ்தவன்னு சொல்லி நாம் செய்யக்கூடிய தேவனுடைய வார்த்தையின்படி நாம் எதை செய்தாலும் அது உலகத்தாருக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாதபடிக்கு கிறிஸ்தவர்களை அவர்கள் எதிர்த்து எல்லா விதத்திலும் துன்புறுத்துவார்கள். அப்போ நமக்கு அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துடும். நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன், ஒழுங்காக தானே ஜெபம் பண்ணுறேன், ஒழுங்காக தானே நடந்து கொள்கிறேன், வார்த்தையின் படி தானே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள், நம்ம ஏன் இவர்கள் துன்புறுத்துகிறார்கள், ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, தேவன் உயிரோடு தான் இருக்கிறாரா, ஜீவனுள்ள தேவன் நம்ம பார்க்குறோமே அப்படின்னா நான் ஏன் வந்து என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இன்னும் இந்த விண்ணப்பம் கூட அவர் வந்து வாழ்க்கை செய்யலையே அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்கக்கூடிய ஒரு தோன்றுதல் வரும். ஒரு சின்ன உதாரணத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 292வது பக்கம் பவுல் எழுதுகிறார், தீமோத்தேயு எழுதுகிறார், இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதளிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு அற்புதங்களை செய்தவர், பிரத்யட்சமாக அழைக்கப்பட்டவர், இவ்வளவு காரியங்களை செய்தவர், அவர் துன்பப்படுகிறேன் என்று சொல்கிறார். சுவிசேஷத்து நிமித்தம் துன்பப்படுகிறவர், சுவிசேஷத்து நிமித்தம் அவர் கட்டப்பட்டிருக்கிறவர், கட்டப்பட்டிருக்கிறனா ஜெயிலில் இருக்கிறேன்னு சொல்கிறார். நான் அதை சகித்து கொண்டிருக்கிறேன். தேவன் உண்மை உள்ளவர், தன்னுடைய விடுதலைக்காக தன்னுடைய நன்மைக்காக அவர் ஜெபம் பண்ணலை, தன்னுடைய சுகவீனத்திற்காக அவர் ஜெபம் பண்ணலை, தன்னுடைய பலவீனத்திற்காக அவர் ஜெபம் பண்ணலை. பண்ணியிருக்கலாம், ஆனால் அது ஒரு ஹைலைட்டிங்கான பாயிண்ட் அல்ல. அவர் சொல்கிறார், ஒரு தடவை ஜெபம் பண்ணேன், 2 தடவை ஜெபம் பண்ணேன், 3 தடவை ஜெபம் பண்ண விட்டுட்டேன், தேவனுடைய சித்தத்துக்கு என்னுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு போயிருக்கிறோம். இப்போ சரீரத்தில் உள்ள சுகவீனங்களும் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் இழப்புகளும் மரணங்களும் போராட்டங்களும் வேதனைகளும் ஒரு பொழுதும் நம்மை கிறிஸ்து ஒன்றை சேருவதற்கு தடையை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். கஷ்டம் வரும் பொழுது நமக்கு உடனே பின்வாங்கிடுறோம். இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணோம், எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம், ஊழியக்காரங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, அப்பையும் ஒன்றும் நடக்கலையே. அந்த ஏமாற்றம் வரும்பொழுது கிறிஸ்துவுக்கு அருகாமையில் போகக்கூடிய ஒரு தடை நமக்கு வந்து விடுகிறது. அதான் சொல்கிறார், அநேகர் வஞ்சிக்கப்படுவீர்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி 9வது வசனத்தில் நாம் பார்த்தோம். அடுத்த ஆதாரமாக 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய கடந்த வாரத்தில் நாம் அதை கவனித்திருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும்
கெட்டு போகிறவளுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அதாவது கடைசி காலங்கள் எப்படி இருக்கிறதாம், சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அப்படி இருக்கும். ஆனால் அதை நம்பக்கூடிய ஒரு ஜனமும் அங்கு இருக்குமாம். ஏன் அந்த நம்பக்கூடிய ஜனம் அங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், 10வது வசனத்தை இப்போ வாசிங்க. ஏன் அப்படி நடக்குமா, ஏன் அப்படி நடக்கும், அங்கதான் இருக்கு. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் என்ன பண்ணலையாம், அங்கீகரியாமற் போனபடியால். அங்கதான் விஷயம் இருக்கு. நான் அதை வந்து போன வாரம் டைம் இல்லாதனால நான் ஸ்பீடா போனேன். ரட்சிப்பு எப்படி வருகிறது என்று சத்தியம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. லைசன்ஸ் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, அதில் எந்த மாறுதலும் இருக்காது. யார் சொன்னாலும் அது எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, ஏன்னா அது பாலிசி. எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு ஒரு 10 ஊழியக்காரங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அல்லது 10 கிறிஸ்தவங்கள்ட்ட, 10 முதிர்ந்த கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் எப்படி ரட்சிக்கப்படுறது. 10 பேரும் 10 ஆன்சர் சொல்லுவாங்களா, இல்லை 10 பேரும் ஒரே ஆன்சர் சொல்லுவாங்களாங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணணும். பைபிளில் வேதாகமத்தில் ரட்சிப்பு எப்படி வருகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அல்லது ரட்சிப்பின் படி என்ன அப்படிங்கிறதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். எப்படி நடக்கும், சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் அது இருக்கும். இவர்கள் அங்கீகரிக்காததுனாலே 11வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் பாதையை அங்கீகரியாததுனாலே, சத்தியத்தை நம்பாததுனாலே, சத்தியத்தை விசுவாசிக்காததுனாலே அது அநீதியான ஒரு காரியம். நீதியான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டவர்களோடு நம்மளுடைய விருப்பங்களையும் நம்மளுடைய அங்கீகாரத்தையும் சேர்த்து கொண்டு தேவனுடைய சத்தியத்தின் திட்டங்களை அங்கீகரியாமல் போனதின்படியாய், சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறதுனாலே தேவன் என்ன தீர்மானம் பண்ணுகிறாராம், அப்படிப்பட்டவர்கள் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு. நம்ம கொஞ்சம் அது கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு 12வது வசனம், பார்த்தீங்களா, அவங்க நம்புறதுக்கு தேவனே அவர்களை விசுவாசிக்கும்படியாக தேவன் அவர்களை அனுப்புகிறாராம். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஏன்னா சொன்னாலும் கேட்கறதில்ல, படம் போட்டு காட்டினாலும் கேட்கறதில்ல, விளக்கி சொன்னாலும் கேட்கறதில்ல, சொந்த மொழியில் சொன்னாலும் கேட்கறதில்ல, 15 தடவை சொன்னாலும் கேட்கறதில்ல, எப்படி சொன்னாலும் கேட்கறதில்லன்னா தேவன் என்ன பண்ணுறார், உங்களுக்கு எது பிரியமோ அதை நீங்கள் நம்புங்க, பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புகிறார். அதே 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிங்க. பார்த்தீங்களா, தேவனை அறியாதவர்கள் ஒன்று, தேவனை அறிந்தும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். அதை தான் நம்ம இங்கே 9, 10, 11, 12 பார்க்குறோம். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்போ நம்ம போன கிளாஸில் பார்த்த அற்புதங்கள், வேதாமத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களுக்கு 4 கேட்டகரி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 1வது, இயற்கைக்கு மாற அப்பாற்பட்டதாக இருக்கணும், அது பதியப்பட்டிருந்துச்சு, சாட்சி இருந்தது,
அது உடனே நடந்தது. உடனே நடந்தது. இது வந்து வேதாமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள். இப்போ அற்புதம் நடக்குமா அப்படின்னா நிச்சயம் நடக்கும். அற்புதங்கள் நிச்சயமாக, அற்புதங்களின் தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அற்புதங்கள் செய்ய அவருக்கு, மனுஷனாகிய நாம், ஒரு வரைமுறையை வைக்க முடியாது. அவர் எந்த காலத்திலையும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா காரியங்களையும் அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் இதுதான் அற்புதம் என்று சொல்லி ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை அவன் வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு இந்த கேட்டகரி இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதுதான் நாமும் கவனிக்கணும். அற்புதத்தை செய்கிறதுக்கு இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க. அற்புதம் செய்கிறதுக்கு இப்போது காலேஜ்லாம் வந்துருச்சு. தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு காலேஜ் வந்துருச்சு. தேவனிடத்திலேருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு மகிமையை, தேவனிடத்திலேருந்து வர வேண்டிய ஒரு வல்லமையை மனுஷன் எப்படி இன்னொரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்குறான்னு தெரியாது. அதுக்கு அங்கே போய் சேருகிறவர்கள் அதை குறித்து யோசிக்க வேண்டும். சரி, நம்மளுடைய பாடத்துக்கு திரும்ப வருவோம். 1 கொரிந்தியர் 15:27 வாசிங்க. பார்த்தீங்களா, சகலத்தையும் அவருடைய 26 வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு 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 போர்ஷன். அடுத்த போர்ஷனுக்குள்ளார அந்த ரெண்டு வசனங்களும் ஒரு போர்ஷனுக்குள்ளே இது முடிகிறது. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே எத்தனை பேர் அங்கே வந்துடுறாங்க? சகலத்தையும் அவருடைய பாதம்னா யார் சொல்லுது? கீழ்ப்படுத்தினாரு அப்படின்னா யார் சொல்லுது? கரெக்ட். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரு அப்படின்னா அங்கே ரெண்டு சப்ஜெக்ட் அங்கே வருகிறது. அதை தான் சங்கீதம் 110:1 நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாமா? சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. கர்த்தர் இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? பிதாவை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நான் உம்முடைய, அதாவது குமாரனை நோக்கி அல்லது வார்த்தையானவரை நோக்கி. ஏன்னா இயேசுங்கிற பெயர் 2000 வருஷத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் மனிதனாக வந்தபொழுது இயேசுங்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. அப்போ ஆதியில் வார்த்தையானவர், கர்த்தர் பிதாவானவர் வார்த்தையானவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார் என்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3rd நாள் உயிரோடு எழுந்ததுக்கு பின்பதாக அப்போஸ்தலர்களை பார்த்து அவர் சொன்னார். மத்தேயு 28:18 என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு எப்படி இருக்கு, நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இப்போ அங்கே என்ன நடந்தது? ஒருவர் மூலமாக அவர் அதை பெற்றுக்கொள்கிறார். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18th வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ அடுத்தது வாங்க, யோவான் 3:35 வாசிக்கலாம். எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுத்தது பிதாவானவர் என்கிறது வேதாமும் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. யோவான் 13:3 இப்படியாய் பார்க்கிறோம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. இப்போ தேவன் அப்படின்னு இந்த இடத்துல யாரை சொல்கிறார்? பிதாவானவரை சொல்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:9-11 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:9. பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்பது யாரை குறித்ததுன்னு சொன்னேன்?
பிதாவானவரை குறித்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்பொழுது முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து வெற்றி சிறந்தாரோ, இப்போ பிதாவானவர் என்ன பண்ணுறாரு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்தையும் அவருக்கு அதை கொடுக்கிறார். ஏன் அதை கொடுத்தார்? 5வது வசனத்திலிருந்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் யார்? கிறிஸ்துவானவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு கர்த்தர் என்கிற அந்த நாமத்தை பிதாவானவர் தன்னுடைய குமாரனாகிய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதை கொடுக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்போ நம்முடைய 1 கொரிந்தியர் 15:27 திரும்ப வருவோம். 1 கொரிந்தியர் 15:27, சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறோம்? யார் எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாரோ, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார் வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் அவருக்கு கொடுத்தார். யார் அவர் அப்படிங்கிறது பிதாவானவர் நமக்கு தெரியும். இப்போ பிதாவானவர் இயேசு கிறிஸ்துக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிதாவானவர் யாருக்கு கீழ்பட்டிருக்கிறார்? யாருக்கும் கிடையாது. அதான் நம்ம கவனிக்கணும். கம்பெனி முதலாளி இருக்கிறாரு, அவர் வந்து எல்லா அதிகாரத்தையும் அவருடைய மேனேஜருக்கு கொடுக்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அதிகாரத்தை கொடுத்துரல, அவருடைய அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவருக்கு கீழே உள்ள எல்லா அதிகாரமும் அவர் செய்து கொள்ள முடியும், அவர் செய்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 15:27, சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. 1 பேதுரு 3:22 வாசிங்க. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துக்கு மேலாக இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 15:28 வாசிச்சுட்டு நாம் அந்த சப்ஜெக்டுக்கு திரும்ப போகலாம். 1 கொரிந்தியர் 15:28, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டு இருப்பார். இப்போ புரியுதா? சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே, தேவனேங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? பிதாவானவரே எல்லாவற்றிலும் எல்லாவற்றுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருக்கிறார், கீழ்பட்டு இருப்பார். அதுதான் அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் 90% அல்லது 95% தேவன் அப்படிங்கிற இடம் 95% பிதாவானவரை குறிக்கிறது. ஒரு 5% அது இயேசு கிறிஸ்துவையும் ஆவியானவரையும் குறிக்கிறதா இருக்கிறது. அதனால் கவனமாக நீங்கள் செகண்ட் லெவல் அல்லது தேர்ட் லெவல் அப்படின்னு நீங்கள் போய் படிக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹீப்ருவில்
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படிங்கிற இடத்துல, தேவனே அப்படிங்கிற இடத்துல ஏலோஹிம் அப்படிங்கிற வேர்டு வருது. ஏலோஹிம் அப்படின்னா ப்ளூரல், ஏலோவா அப்படிங்கிறது சிங்குலர். இப்போ ஏலோஹிம் அப்படிங்கிற அந்த வேர்டு 2601 இடங்களிலே பழைய ஏற்பாட்டில் உபயோகப்படுகிறது. புதிய ஏற்பாடு எபிரேயத்தில் எழுதப்படவில்லை, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது கிரேக்கம் லத்தீனத்தில் எழுதப்பட்டது. இப்போ கிரேக்க பாஷையில் ஏலோஹிம் அப்படிங்கிறதுக்கு தியோஸ் அப்படிங்கிற வார்த்தை, தியோஸ் அப்படிங்கிறது ஏறத்தாழ 1600 இடங்களிலே தியோஸ் அப்படின்னு வருகிறது. இது இரண்டுமே ப்ளூரலை குறிக்கிறது. இப்போ இந்த ப்ளூரல் அப்படின்னு வரும்பொழுது ஆராய வேண்டிய இடத்துல உட்காரும் பொழுது தான் நாம் அதை கவனிக்க வேண்டியது. இப்போ பொதுவாக நாம் யோசிக்க வேண்டியது, இப்போது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வர்றாருன்னா நமக்கு தெரிந்துடும், ஐடென்டிஃபை பண்ணிடுவோம், இது பிதாவானவர் இது கிறிஸ்துவானவரை குறிக்கிறது. தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டு இருப்பார். இப்போ தியோஸ் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இப்போ தியாலஜின்ற படிக்கிறோம். இப்போ தியாலஜினா தேவனுடைய இயல், இறை இயல் அப்படின்னா இறை இயல், இறைன்னா தேவனுடைய அந்த பாடம், தியோஸ் தியாலஜி, தேவனுடைய பாடத்தை படிக்கிறது தான் நம்ம அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தியாலஜி என்று பார்க்குறோம். சரி, 1 கொரிந்தியர் 3:23 வசனத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 3:23 என்ன நடக்குது? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடையவர்கள், உடையவர்கள், நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம். கிறிஸ்து தேவனுடையவராக இருக்கிறார், அதான் நம்ம வந்து அங்கே கவனிக்கணும். நாம் எல்லாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவராக இருக்கிறார், அப்போ நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தான் 1 யோவான் 1:17 வசனத்தில் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனாலே தேவனுடைய பிள்ளைகள். 12 வசனம் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 11 இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவு கொள்கிறேன், 11:3 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலை, ஸ்திரீக்கு புருஷன் தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. அதை நாம் அறிய வேண்டிய அவசியம். யோவான் 14:28 கூட வாசிங்க. மன்னிக்கணும் பிரதர், யோவான் 14:28 பார்த்தீங்களா, என்னிலும் பெரியவர். அந்த டிஃபரன்ஸை நாம் எப்பவும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது யார் இடத்துல ஜெபிக்கிறோம், பிதாவினிடத்தில், அல்டிமேட் அதிகாரம் உள்ள பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அதை ஜெபிக்கிறோம். 29 வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:29 அடுத்த ஒரு தலைப்புக்கு கீழே நாம் வருகிறோம். 29 மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள், மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். இந்த வசனத்தை சிலர் இந்த வசனத்தை மாத்திரம் எடுத்துட்டு மரித்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கக்கூடிய ஒரு குழு, ஒரு பிரிவு இருக்கிறது. கிறிஸ்தவம் என்று தங்களை சொல்லிக்கொண்டு மரித்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற ஒரு குழு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை ஆதாரமாக வைக்கிறார்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய தகுதி என்ன, வசனத்தை கேட்கணும், அதை விசுவாசிக்கணும், அவன் மனம் திரும்பணும், விசுவாசத்தை அறிக்கையிடணும், ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறார். இப்போ செத்தவருக்கு வர்றது வார்த்தை புரியுமா தெரியாது, வார்த்தை கேட்பாரா கேட்க மாட்டார், அவர் மனம் திரும்புவாரா அவசியம் இல்லை, அவர் விசுவாசிப்பாரா முடியாது, அறிக்கையிடுவாரா முடியாது, எப்படி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? உடனே இந்த வசனத்தை காட்டுவாங்க, அங்கே கொடுத்தாங்க தானே. இந்த வசனத்துலேருந்து இனி இந்த அதிகாரம் முழுக்க ரொம்ப ஸ்பீடாக நம்ம போக போகிறோம், ஏன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். இப்போ இந்த பர்டிகுலர் வசனத்துக்கான பதில் மேலே இருக்கிறது, நான் அதை வாசிக்கிறேன். 12 வசனத்தை 12:12
பதினேழு முடிய வாசிச்சுட்டு 29 வாசித்தா இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். 12 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவம் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவம் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? புரியுதாப்போ? அங்கே ஒரு குரூப் வந்து மரித்தவர்கள் உயிரோடு எழுவார்கள், அவர்கள் உயிரோடு எழுந்தால் அவர்கள் பரலோகத்துக்கு நாங்கள் அனுப்பி வைத்து விடுகிறோம் என்று சொல்லி ஒரு குரூப் அங்கே விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் மரித்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே என்னத்துக்கு அப்படின்னு கேட்குறார். நாங்கள் பிரயாசப்படுறது வீணு, நீங்கள் விசுவாசிக்கிறது வீணு, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்னு நீங்கள் சொல்கிறது வீணு, அவர் வந்து உயிரோடு 3rd நாள் எழுந்தார் என்பதை நாங்கள் பார்த்தது வீணு, எல்லாம் வீணாகுமோ? அவர்கள் அப்புறம் என்னத்துக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க? நாம் பொய்க்காரங்கன்னு எங்களை விடுங்க, அப்புறம் அவங்களையும் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் அவர் கேட்குறார். மரித்தவர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம்? 30வது வசனம். நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு என்ன பிரயோஜனம்? மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவு இல்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்தோர் உயிர்த்தெழவில்லைன்னு ஒரு குரூப் அங்கே குறுந்து பட்டணத்தில் சொல்லிட்டாங்க. அதுக்கான பதிலை தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழுவது இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது வீணு, நாங்கள் விசுவாசிக்கிறது வீணு, நாங்கள் பாடுபட்டது வீணு, நான் எபேசு பட்டணத்தில் போய் என்னத்துக்கு நான் கஷ்டப்படணும், எபேசு பட்டணத்தில் இத்தனை பேருக்கு துஷ்ட மிருகங்களோடு நான் ஏன் போராடணும், நான் ஏன் கசையடியை வாங்கணும், நான் ஏன் அரசாங்கத்துக்கு நான் இப்படி வந்து கஷ்டப்பட்டு ஜெயிலில் போய் கிடக்கணும், எனக்கு இதெல்லாம் தேவையா, நான் பாட்டுக்கு நான் இப்போ சாப்பிட்டோம் குடித்தோம் தூங்கணும்னு இருந்திருக்கலாமே, ஏன் பிரயாசப்படணும்? இப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்மையாக உண்டு என்பதை அவர் நிரூபிக்கும் வண்ணமாக இந்த அதிகாரத்தை அவர் எழுதி கொண்டு வருகிறார். அடுத்த 35 நான் அதை கண்டினியூஸாக நான் வாசிக்கப் போகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகில், புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு ஏற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சமும் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்திற்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவு உள்ளதாய் விதைக்கப்படும், அழிவு இல்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலவீனம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான்,
என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. பிந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்கு உரியவர்கள் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்வோம். 49 வரைக்கும் நான் இப்போ வாசிருக்கேன். இப்போ ஒரு நெல்லை மண்ணில் விதைக்கிறோம், இன்னொரு பக்கம் ஒரு கடுகு விதையை விதைக்கிறோம், அல்லது ஒரு மாங்காய் கொட்டையை விதைக்கிறோம். மூணுமே விதை தான். ஒரே மண்ணில் ஒரே மாதிரி தண்ணி ஊற்றி ஒரே நேரத்தில் ஒரே செகண்டில் கரெக்டாக மூணையும் நம்ம வந்து உள்ளே புதைச்சிட்டோம்னா கண்டிப்பாக நெல் விதை வளர்ந்து அது நெல் பயிரை கொண்டு வருகிறது. மாங்கொட்டை விதைத்து அது வளரும் பொழுது மாம் கன்று வெளியே வருகிறது. கடுகு விதைக்கிறீங்கன்னா கடுகு மரம், கடுகு செடி வெளியே வருகிறது. ஒரே நேரத்தில் விதைத்ததுனால ஒரே மாதிரி வருமான கிடையாது, அது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். அதற்கு அதனதனுடைய மரங்கள் தான் காலகாலத்துக்கும் வந்து கொண்டிருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மாங்கொட்டை போட்டோம், நம்ம மாம்பம் வந்துச்சு. இப்போது நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நல்லா நம்மளாம் கம்ப்யூட்டரில் பெரிய ஆள் ஆகிட்டோம், அதனால் மாங்கொட்டை போட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணோம்னா தென்னை மரம் வந்துடுவோம்னா வராது. தேவன் எதை உருவாக்குனாரோ ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதுதான். குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான்னு ஊரில் சொல்லிட்டு தெரியலாம், ஆனால் இன்றைக்கும் குரங்கு குட்டியை தான் போடுது. எந்த குரங்கும் வாழை கட் பண்ணிவிட்டு குரங்கு காட்டிலேருந்து ஊருக்குள்ளார நான் மனுஷன் அப்படின்னு சொல்லி வந்து மொழியை கற்றுக்கிட்டு இது வரைக்கும் நம்ம பார்க்கல. எந்த வித்தை தேவன் எப்படி உண்டு பண்ணினாரோ கடைசி வரைக்கும் அது அப்படியாகத்தான் இருக்கிறது. இவங்க வேணால் கோயம்புத்தூர் விதையையும் நாகர்கோயில் விதையையும் சேர்த்து ஒரு புது ரகத்தை உண்டு பண்ணலாம், ஆனால் அது ஸ்டில் ஒரே மாம்சமாக தான் இருக்கும். முருங்கை விதை அல்லது நெல்லை ரெண்டு ஊர் நெல்லை சேர்க்குறாங்க, இது வந்து கம்ப்யூட்டர் நெல் அப்படின்வாங்க. என்னென்னா 1 வருஷம் காத்திருந்தது, இப்போ 3 மாதத்தில் விளையுது. ஆனால் நெல் அப்படிங்கிறத வேறு ஒரு ப்ராடக்ட் அவங்க உருவாக்க முடியுமானா, அது முடியாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தேவன் எந்தெந்த விஷயத்திற்கு எந்தெந்த விதைக்கு என்னென்ன மேனியை கொடுத்தாரோ அது அந்தந்த மேனியில் இருக்கிறது. மண்ணான நாம் மண்ணுக்குள்ளே போய் கிறிஸ்துவனுடைய வருகையிலே புதிய மேனியோடு நாம் வெளியே வருகிறோம். இப்போ மண்ணான சரீரம் அழிந்து விடுகிறது, புதிய மேனி அழியாதது. புதிதாக கொடுக்கப்படுகிற மேனி மகிமை உள்ளதாக இருக்கிறது, அழியாத ஒன்றாக இருக்கிறது, அது பின்னாடி வருகிறதா இருக்கிறது. அதான் சொல்கிறார் இது 45வது வசனத்தை வாசிங்க. ஜீவாத்மான என்ன அர்த்தம்? எத்தனை தடவை படிச்சிருப்போம் ஜீவாத்மா ஜீவாத்மா ஜீவாத்மான லிவிங் பீங், லிவிங் பீங், அவ்வளோதான். நம்மளாம் வாழ்கிறோம். இப்போ ஆவி ஆத்மா சரீரம் மூணு விஷயம் இருக்குது. இறந்தோன்னா ஆவி எங்கே போகும், ஆத்மா எங்கே போகும்? சரீரம் மண்ணுக்கு போயிடும், நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக தான் சொன்னீங்க. தேவனுடைய பிள்ளைகளோ தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளோ அவரை எதிர்த்தவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆவி இறந்த உடனே நேராக தேவனிடத்துக்கு போயிடுது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஆத்மா, அந்த ஆத்மா அதுதான் கணக்கு கொடுக்கிறது. அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் அது பரதேசியில் போய் இழப்பாருகிறது. ரட்சிக்கப்படாத ஆத்மாவாக இருந்தால் பாதாளத்தில் போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும். வருகையில் இந்த ஆத்மாக்கள் எல்லாருக்கும் புதிய சரீரம் கொடுக்கப்பட்டு கிறிஸ்துக்கு முன்னதாக நாம் நின்று நன்மை செய்தவர்கள்,
பரலோகத்திற்கும், தீமை செய்தவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் நரகத்திற்கும் தள்ளப்படுகிறார்கள். இப்போ ஆவியான ஆவி ஊதின பொழுது அந்த ஆவி திரும்ப அவர் எடுத்துக்கொள்கிறார். அவன் ஜீவ ஆத்மாவானான், அவன் லிவிங் பீயிங், அந்த ஆத்மா கணக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? முந்திய ஆதாம் லிவிங் பீயிங்காக ஜீவாத்மானவானான், பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அதாவது உயிரை கொடுக்கிறவர், உயிரை கொடுக்கிற ஆவியானவராக பிந்தின ஆதாம் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகிலும் 49 வரைக்கும் நாம் அதை வாசித்து முடிச்சிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கலாம். பார்த்தீங்களா, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையில் வருகிறாரோ, நாம் அவரை காணும் பொழுது நமக்கும் மகிமையான சரீரத்தை கொடுத்து மகிமையான சரீரத்தில் நாம் அவரை பார்க்கிறோமாம். ரொம்ப அழகாக யோவான் ரொம்ப அது ஆச்சரியமாக அதை சொல்லுவார். 1 யோவான் 3:2 பாருங்கள். இந்த வசனத்துக்கு அந்த மெருகூட்டணும் அல்லது முழுசா புரிஞ்சுக்கணும்னா நான் 1வது வசனத்தை வாசிட்டு 2 வரேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அதாவது இப்பொழுதே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, இதுக்கு மேலே உள்ள மகிமையை நாம் எப்படி நாம் பார்க்க போகிறோம், அது இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ ருசிச்சு அதை சொல்கிறார் பாருங்கள். அப்பேற்பட்ட ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பு சரியான பாதையில் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.